இப்ப எதுக்கு தம்பி சிவன் கோயிலுக்கு? அது ஐயருக்கு பணம் கொடுக்கணும்ப்பா. பணமா? எப்படி கொடுக்கணும்? ஒரு 3000. 3000? என்ன தம்பி சொல்ற? ஐயருக்கு எதுக்கு அம்பட்டு தொட்டு கொடுக்குற? அது இல்லப்பா, கோவில்ல ஒரு யாகம் பண்ண சொல்லிருந்தோம், அதுக்காக தான் பணம் கொடுக்கணும். என்ன தம்பி, எனக்கு தெரியாம புதுசு புதுசா என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்க. யாகம் பண்றதெல்லாம் நம்ம வழக்கத்திலே இல்லையே. ஆமா, என்னத்துக்கு யாகம்? உடம்பு சரியில்லாம இருக்கிறவங்க கூடி சீக்கிரம் நல்லபடியா குணமாகணும்ன்றதுக்காக பண்ற யாகம்ப்பா. உடம்பு சரியில்லாம இருக்கவங்களுக்கா? ஆமாப்பா. நம்ம குடும்பத்துல இப்ப யார் உடம்பு சரியில்லாம இருக்கா? யார் தம்பி? நமக்கு பிடிக்காதவனா இருந்தாலும் வேட்டையன் இங்க எல்லாரும் உசரையும் காப்பாத்தினவன்பா. அந்த நன்றி கடனுக்காக தான். ஓஹோ, வேட்டையனுக்காக பண்ண யாகமா? சரி 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 சரி. வெறும் யாகம் மட்டும்தானா இல்லை நேரில் போய் பிரசாதம் கொடுக்கறது, அவருக்காக நேத்து கடை வச்சு சாமி கும்பிட்றது, இப்படி எல்லாமா? நேர்லலாம் போய் பார்க்கலப்பா, இப்போதைக்கு இது மட்டும்தான். நாம் எதுவுமே பண்ணாமல் இருக்கிறோமேன்னு நினைக்கிறப்போ குற்ற உணர்ச்சியாக இருந்தது. அதான் என்ன தம்பி, லேசாக காற்று எதிர் திசையை பார்த்து அடிக்கிற மாதிரி தெரியுது. வேட்டை மேலே கரணம் வைக்கிற அளவுக்கு மனசு மாறிட்டியா? இல்லை, அப்படிலாம் இல்லைப்பா. உயிரை காப்பாத்தினானேன்னு தான். தம்பி, அவன் ஏன் காப்பாத்தினா, எதுக்கு காப்பாத்தினான்ற விவரத்தை விலாபாரியா சொல்லிட்டான் உனக்கு. அதை புரிஞ்சுக்காம யாகம் பண்றேன் தியாகம் பண்றேன்னு எதையும் பண்ணிக்கிட்டு இருக்காதிய. நான் மட்டும்தான் சொல்லுவேன், எனக்கு தெரியாம இனி எந்த காரியமும் பண்ண வேண்டாம். இதுவே முதலும் கடைசியுமா இருக்கட்டும், புரியுதா? என்ன தம்பி? புரியுதுப்பா. நல்ல பாம்பை கூட தான் சாமின்னு சொல்லி புத்துக்கு பாலை ஊற்றி சாமி கும்பிட்றோம். ஆனால் சாமின்றதுக்காக நாளை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு வளர்க்க முடியுமா சொல்லு? முடியாதுல்ல. அதே மாதிரி தான் வேட்டையை ஒரு நச்சு பாம்பு. எப்பவும் அவனை எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சு பழகணும். அதுதான் நம்ம குடும்பத்துக்கு நல்லது. ஆமா, உன் மாமனார் கிட்ட பேசுனியா? பேசினப்பா. நம்ம வீட்டுக்கு வந்து விசாரிச்ச மாதிரி ஆஸ்பத்திரிக்கு போய் போலீஸ் விசாரிச்சிருப்பாங்கல்ல? விசாரிச்சாங்களாம்ப்பா. யார்கிட்ட விசாரிச்சாங்களாம்? வேட்டையங்கிட்ட, மாமா கிட்ட, அப்புறம் சுதாத்த கிட்ட, எல்லார்கிட்டையும் விசாரிச்சிட்டாங்களாம். வேட்டை என்ன சொன்னானா? அவனுக்கு எப்படி பாம்பு இருந்தது தெரிஞ்சுதாமா? அது வந்து ஏதோ தெரியாத நம்பர்லேருந்து ஃபோன் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கான்ப்பா. பேசுனது யார் என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டானா? இதுலேருந்தே தெரியல. அவன் பக்கத்தில் ஏதோ ஒரு இக்கனா இருக்குன்னு. ஏதோ ஒரு படத்தில் ரகுவரன் சொல்லுவார், அவனே குண்டு வைப்பானா அப்புறம் அவனே குண்டை எடுப்பானா, அந்த மாதிரி இருக்கு. சே,